வணக்கம். இது 30 நிமிடங்கள் 30 செய்திகள் தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். நான் லாவ்யா ஸ்ரீராம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பீகாரில் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து அங்கு 12 மாவட்டங்களில் இணைய சேவை துண்டிக்கப்பட்டது. நாளை மதியம் 2 மணி வரை அவுரங்காபாத், பக்சர், பேகுசாராய் மற்றும் சரண் மாவட்டங்களில் இணைய சேவை துண்டிக்கப்படுவதாக அந்த மாநில அரசு அறிவித்துள்ளது. பேஸ்புக், ட்விட்டர் மற்றும் சமூக வலைதளங்களின் சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. பீகாரில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு இளைஞர்கள் அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் ஜெகநாபாத் ரயில் நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரக்கு லாரிகளை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர். அதிப திட்டத்திற்கு எதிராக பீகாரில் ரயில்களுக்கு தீ வைப்பு சம்பவத்தை தொடர்ந்து எர்ணாகுளம் பரோனி விரைவு ரயில் ஈரோடு ரயில் நிலையத்துடன் ரத்து செய்யப்பட்டது. இதனால் கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து பீகார் மாநிலம் பரோனிக்கு புறப்பட்ட ரப்டி சாகர் விரைவு ரயில் ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து மீண்டும் எர்ணாகுளம் திருப்பிவிடப்பட்டது. முன்னறிவிப்பின்றி திடீரென ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் பாதிப்படைந்தனர். அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை வலுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் இன்று கூட்டாக ஆலோசனை நடத்த வாய்ப்புள்ளது. இருவரும் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் கடந்த சில நாட்களாக தனித்தனியே ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பொதுக்குழு தீர்மானம் தொடர்பான இன்றைய கூட்டத்தில் இருவரும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபற்றி சென்னையில் பேசிய வைத்திலிங்கம் ஒற்றை தலைமை என்பது சட்டப்படி செல்லாது என்றும் கூறியுள்ளார். கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். வெற்ற தலைமையின் கீழ் சிறப்பாக கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். மீண்டும் அம்மாவின் எண்ணப்படி ஆட்சிக்கு வர வேண்டும். ஒற்றுமையாக இருப்பதை பற்றி ஆலோசனை நடைபெற்றது. ஐடி ஆபீஸ்ல வந்து இந்த பொதுக்குழு தீர்மான பற்றி வந்து ஆலோசனை நடந்திருக்கு. அது ரெண்டு பேரும் கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? ரெண்டு பேரும் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க கோரி உரிமையியல் நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜூன் 23 பொதுக்குழு நடக்கவிருப்பதால் ஜூலை 22 தள்ளி வைக்கப்பட்ட வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க கோரி திண்டுக்கல் சூரியமூர்த்தி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை நாளை மறுதினம் விசாரிப்பதாக உரிமையியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அசாமில் இதுவரை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 54 பேர் உயிரிழந்துள்ளனர். அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. முக்கிய ஆறுகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 9 பேர் உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 54 அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக 28 மாவட்டங்களில் 18 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சிபாச்சார் தேசிய நெடுஞ்சாலை 15 மழைநீர் பெருக்கெடுத்துள்ளது. இந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் காத்திருக்கின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் இலவச தரிசனத்திற்காக 20 மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. திருமலையில் உள்ள வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் காத்திருப்பு அறைகளில் 64 அறைகளும் நிரம்பிய நிலையில் 4 கிலோமீட்டர் வரை வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்காக 3 மணியிலிருந்து 4 மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விஐபி தரிசனத்தை தேவஸ்தானம் ரத்து செய்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி ஆவுடையம்மாள் கோவிலிலிருந்து 37 ஆண்டுகளுக்கு முன் கடத்தப்பட்ட 2 சிலைகள் மீட்கப்பட்டு மீண்டும் கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தின் பழமையான கோயில்களிலிருந்து கடத்தப்பட்டு அமெரிக்க அருங்காட்சியகத்திலிருந்து 10 சிலைகள் அண்மையில் மீட்கப்பட்டன. அதில் ஆழ்வார்குறிச்சி ஆவுடையம்மன் கோவிலுக்கு சொந்தமான நந்திகேஸ்வரர் மற்றும் கங்காளமூர்த்தி சிலைகளும் இருந்தன. இச்சிலைகள் கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட 37 ஆண்டுகளுக்கு பின்னர் சிலைகள் கண்ட அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஓம் ஸ்ரீ ஐராண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ கங்காளநாத சுவாமினா சாமவேத பிரியா. ஓம் சன்னோ அதிநாயாய
கடலூரில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு நெய்தல் கோடை விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. 2016 ஆண்டுக்கு பிறகு நெய்தல் விழா நடைபெறாமல் இருந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு தேவனாம்பட்டினம் வெள்ளி கடற்கரையில் உற்சாகமாக தொடங்கியுள்ளது. தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர்கள், காய்கறிகள், முந்திரியால் உருவாக்கப்பட்ட பறவைகள், விலகுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அரசு பல்துறை பணி விளக்கு கண்காட்சியை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மதிவேந்தன் ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். கடற்கரையில் கரகாட்டம், பறையாட்டம், வீரமங்க வேலுநாச்சியார் சரித்திர நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே எஸ் கோவில்பட்டியில் அய்யனார் கோவில் புறவி எடுப்பு திருவிழாவுக்கு விமர்சையாக நடைபெற்றது. மொத்தம் 277 புறவிகள் புறப்பட்டன. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவிகளை தோளில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு சென்ற பக்தர்கள் கோவிலில் இறக்கி வைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பாம்பு, பூரான், எலி உள்ளிட்ட பொம்மைகளை பெண்கள் தலையில் சுமந்து சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கும்பக்கரை, வட்டக்கானல், கொடைக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தேவதானப்பட்டி வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தெலுங்கானாவில் விமான பயிற்சி மையத்தில் பட்டமளிப்பு விழாவை ஒட்டி நடைபெற்ற அணிவகுப்பு கண்களை கவர்ந்தது. திண்டுக்கல் விமான பயிற்சி பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் வீர நடை போட்டனர். துப்பாக்கியை கொண்டு பல்வேறு சாகசங்களை அவர்கள் செய்து காட்டினர். அரக்கோணம் அருகே நெமிலி பகுதியில் உள்ள ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பிட்ட தொகை முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக அந்நிறுவனம் மீது புகார் எழுந்ததை அடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஆருத்ரா நிறுவனம் தொடர்புடைய 26 இடங்களில் சோதனை நடந்தது. இந்நிலையில் அதில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் நெமிலி கிளையில் சோதனை நடந்துள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். புதிய தேசிய கல்விக் கொள்கையை பள்ளிகளில் அமல்படுத்துவதற்கு இதுவே சரியான தருணம் என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை பிராந்தியத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி முதல்வர்களுடன் கிண்டியில் உள்ள தனது மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று கலந்துரையாடினார். பள்ளி மட்டத்திலேயே குழந்தைகளை வடிவமைக்கவும் உயர்கல்விக்கு செல்லவும் முக்கிய அம்சமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்வதாக ஆளுநர் தெரிவித்தார். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அனைத்து அதிகாரமும் இருப்பதாக அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவிரி செல்லக்கூடிய பகுதிகளிலும் மேட்டூர் அணையிலும் ஹல்தர் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு தஞ்சை சென்ற ஹல்தர் கல்லணையை பார்வையிட்டார். முன்னதாக மேகதாது அணை கட்ட ஹல்தர் ஆதரவாக இருப்பதாக குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் முழக்கமிட்டனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.